ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, வாழ்க்கை அமைதியானது தான். உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் ஆராதிக்க வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும்போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். எப்போதெல்லாம் இறைவன் செயலென நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும். உறவினராயினும் கடவுளேயாயினும் தர்மமே மேலானது. தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள். விதி வலியது. மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால்தான். நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது. அதனை வெளியே தேடாதே, உன் உள்ளே தேடு. நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை, போட்டி, பேராசை, பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. உன் கர்ம வினைகளை நான் எரிக்கின்றேன். உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறுவதைப் போன்று உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கிறாய். அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவர்களை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போல அழுகிறாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழி செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் அமர வைப்பேன். உன் குழந்தையால் உன்னை மேன்மையடைய செய்வேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வளம் வா. நீ சாய் என் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. நீ அதிகம் குழம்ப வேண்டாம். ஒரு இள வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய அறிமுகம் கிடைக்கும். கேள்வி கேட்ட தினத்திற்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பதில் கிடைக்கும். ஸ்ரீ சாயிநாதரிடம் சரண் புகுந்தால் உனது கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வெகு விரைவில் உனக்கு வெற்றி கிடைக்கும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமே. ஓம் சைராம், ஜெய் சைராம்.